இது என்ன சிறுகள் நோயிலில் இந்த ஃபீல்டெல்லாம் ரொம்ப சேதாரம் இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஒரு மருந்தை ரெக்கமெண்ட் பண்ணோம். அந்த மருந்து என்ன இம்ப்ரெஷன் எம்பாடிஃபை. அது கூட அந்த ஃப்ரூட் எனர்ஜி ஆச்சு. இப்போ பலன் எப்படி இருக்குது, அது மற்ற மருந்தை கம்பேர் பண்ணக்குள்ள எப்படி இருக்குங்கிறத உங்கள் இதில் கொஞ்சம் சொல்லுங்கள். இம்லிமூர் கிராமம். சரிங்க. நாச்சிமுத்துங்கிற பேர். நான் 10-15 வருஷமாக வெங்காயம் நடவு ஓட்டு தேக்கிறேங்க. சரிங்க. ஆனால் இந்த திருகல் நோய் வந்து இந்த தடவை மழை அதிகமாக பெஞ்சதுனால திருகல் நோய் அதிகமாக வந்திருக்குதுங்க. சரிங்க. அதனால் வேறு மருந்து காட்டிலையும் இந்த மருந்து அடித்ததுக்கு நல்லா இருக்குதுங்க. சரிங்க. 10 நாள் கழித்து பார்த்ததுக்கு பயிர் வந்து மற்ற பயிருக்கு வந்து சாம்பானாட்டு வந்து கீழே அமர்ந்துருச்சுங்க, மருந்து அடிக்காது. சரிங்க. இது வந்து அடித்ததுக்கு வந்து நல்லா இருக்குது பயிர். சரி. உண்மையாகவே நல்லா இருக்குதுங்க. அதனால சரி மறுபடியும் மற்ற காட்டுகளுக்கு அடிக்காமல் இதே வேணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி வந்து அடிக்கணும். சரிங்க. கண்டிப்பாக இப்போ பார்க்கல பார்த்தீங்கன்னா உங்கள் பயிர் வந்து இந்த பயிர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சேதார நிலையை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆமாங்க. இப்போ இந்த லெவல் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த இம்ப்ரெஷன் எம்பாட்டிஃபை ஃப்ரூட்டனேஜ் அடிச்சிங்க. கண்டிப்பாக. இதே இது நீங்கள் அடிக்காத சூழ்நிலையில் இந்த பயிர் அடிக்காத வந்து சுலுவ சுலுவாக போச்சுங்க. இந்த இந்த ஃபீல்டெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கல இன்னும் ஒரு சில டைம் நீங்கள் அடிக்காத விட்டிங்கன்னா இதெல்லாம் பரவிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க. ஆமாம். அதான் பார்த்துப்பா இந்த நிலைமையில் இருந்த பயிர் வந்து முன்னாடி அங்கே இருந்து. ஆமாம். ஆமாம். இப்போ அது இப்போ நல்ல பயிராக ஆயிருக்கு. காரணம் என்னென்னா நீங்கள் அந்த மெயின் காரணம் வந்து இம்ப்ரெஷன் நல்லா இருக்குங்க. இம்ப்ரெஷன் நீங்கள் வருமுன்னு பார்ப்ப மாதிரி நான் நினைக்கிறாங்க. எப்பயுமே இம்ப்ரெஷன் எம்பாடிமே ஒரு 35-40 நாள் வெங்காய பயிரில் நீங்கள் அந்த ஒரு ரெகுலர் சரி அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதேமாரி காய் ஓடுறதுக்கு அந்த ஃப்ரூட் எனர்ஜியும் வந்து காய் நல்லா போகும். சரி. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காய் ஓடுறதுக்கு இங்கேயும் டிஃப்ரெண்ட் வித்தியாசம் தெரியுது. நல்லா தெரியுது. நல்லா. அதனால் இந்த மருந்தை ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். மற்ற விவசாயிகளுக்கு இதை சொல்லுங்கள். சரி. சரிங்களா. இதை வந்து எப்பயுமே இந்தோஃபில் நிறுவனம் நிறைய நோய் மருந்துகளை அறிமுகப்படுத்திருக்கோம். இப்போ திருகல் நோய்க்கு சரி இம்ப்ரெஷன் எம்பாடிமே எக்ஸலண்டாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இம்ப்ரெஷன் எவ்வளோ நான் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு எப்படி எவ்வளோ டோஸ் ஆச்சு? 200 கிராம். 200 கிராம் ஒரு பர் ஏக்கருக்கு. ஆ ஓகே. எம்பாடிபி எவ்வளோ? எம்பாடிபி 50 கிராம் டேங்க். 50 கிராம் அரை கிலோ. ஆமாம். அரை கிலோ. அது கூட ஃப்ரூட் எனர்ஜி வந்து காய் வந்து சேர்த்து 25 மில்லி ஒரு டேங்க் 1/4 லிட்டர் பர் ஏக்கர். இந்த மூணு மருந்தும் கண்டிப்பாக 35-40 நாள் பண்ணுங்க. சரி. கண்டிப்பாக மகசூல் அதிகரிக்கலாம். சரி. நோயிலிருந்து வருமுன் காப்பு மாதிரி பயன்படுத்தி சரி நீங்கள் மென்மேலும் மகசூல் அதிகரிக்க எங்களுடைய இண்டோஃபில் நிறுவனம் சார்பாக தெரிந்து கொண்டு நன்றியை தெரிவித்து நன்றி.